அவருடைய வரலாறுலாம் ரொம்ப தேடி பார்க்கும்பொழுது ரொம்ப ஃபேசினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஜுடாயிசம். இந்த ஜுடாயிசம் சொன்னால் யூதர்களுடைய மதம், அதை பற்றி தான் எனக்கு பேசும். இந்த ஜுடாயிசம் வந்து எந்த உலகத்தோட எந்த பகுதியில் இருக்குது, அது எப்போ ஆரிஜின் ஆச்சு, அவங்களோட ப்ராக்டிசஸ் என்ன? யூதர்களுடைய மதம் தான் ஜுடாயிசம் அல்லது யூத மதம், அதை பற்றி தான் பார்க்குறோம். பொதுவாக யூதர்கள் தங்களை வந்து கடவுளால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கடவுளால் பிளஸ்டு ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அது ஒரு விதத்தில் உண்மையாக கூட இருக்குது, சில சவால்களையும் சாதனைகளையும் பார்க்கும்போது. ஆனால் அதை விட இன்னும் மோசமான ஒரு விஷயம்னா, அவங்க வந்து பல நாடுகளிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஓடிக்கொண்டே இருந்தவர்கள். ஒரு அரசியல் காரணங்களுக்காகவும் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிலையான இடமே இல்லை. அப்படி ரொம்பவும் வாழ்க்கையில் சஃபரிங்கை வந்து மேற்கொண்டவர்கள், கஷ்டப்படுறவங்க வந்து யூதர்கள். இன்னொரு மேட்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 15 மில்லியன், ஒரு 1.5 கோடி தான் இருக்கிறாங்க உலகத்தில் ஜனத்தொகை. ஆமாம். ஆனால் எனக்கு தெரியல, ஒரு இந்த நேரத்தில் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம், இந்தியாவில் எத்தனை பேர் நோபல் பரிசு வாங்கியிருப்போம்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சமாக தான் இருப்போம், 3-4 பேர். அதுவும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி வாங்கியிருந்தோம் ரீசெண்ட் போஸ்ட் கலோனி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் இது வரைக்கும் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. 6 சப்ஜெக்டில் 2013 6 சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க வாங்கியிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி செஸ்லேயும் அவங்க தான் சாம்பியனாக இருக்காங்க. விஞ்ஞானத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஈவன் சினிமாவில் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், அவர் ஒரு யூதர் தான். அப்புறம் கால் சாகன் ஒரு பெரிய விஞ்ஞானியை சொல்லுவோம், அவரும் ஒரு யூதர் தான். யூதர்னா உங்களுக்கு யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா, முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூதர் இருக்காரு, அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த மதம் வந்து எப்போ தோன்றுச்சு, எந்த எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றுச்சு? கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால இது தோன்றியதாக வரலாற்று குறிப்புகள். கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி ஹீப்ரூ மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப நம்மளை புல்லரிக்க வைக்கக்கூடிய கதைகள் நிறைந்த, நீங்கள் சினிமாவில் சொல்கிறோம் இல்லையா, ஒரு காட்சிகள் நிறைந்த படம்னு, அந்த மாதிரி வரலாற்று தன்மைகள் கொண்ட கதைகள் கொண்ட ஒரு மதம் வந்து இந்த ஜுடாயிசம். இதில் வந்து நீ ஆபிரகாம், எல்லாருக்குமே வந்து ஆபிரகாம், முதல்ல ஆபிராம்னு அவருக்கு பேர் இருந்துச்சு, அப்புறம் ஆபிரகாம்னு மாத்துறாரு. அவர் தான் ஒரு இறை தூதர் என்று கருதப்படுபவர். அவர் என்ன பண்ணுறாரு, கடவுள் அவரிடம் கூறுகிறார். என்ன கூறுகிறார், மெசபட்டோமியா நாட்டில், இன்னைக்கு ஈராக்னு சொல்கிறோம், அங்கே தான் மெசபட்டோமியா இருந்தது. இந்த மெசபடோமியானுடைய 100 பேர் தான் மாறி இருக்குது. அங்கே ஹீப்ரு மக்கள் அடிமைகளாகவும் மிகவும் சித்திரவதைப்பட்டு பஞ்சத்தில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்காக ப்ரே பண்ணுறாரு நம்ம ஆபிரகாம். அப்போ இறைவன் வந்து அந்த பீரியடில் மட்டும் இல்லை, குறிப்பிட்ட சில மதங்களில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு சொல்ல முடியாது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க இறைவன் வந்து தூதர்களோட நேரடியாக பேசுவார். ஒரு சில பேரை செலக்ட் பண்ணி எடுத்து அவர்கள் மூலமாக மக்களுக்கு வந்து கருத்துக்களை சொல்லுவார், கட்டளைகளை கொடுப்பார்னு ஒரு நம்பிக்கை வந்து எல்லா மதங்களிலுமே இருக்குது. குறிப்பாக இது ஒரு எத்தனிக் ரிலீஜன் சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட இனத்தோருடைய ஒரு ரிலீஜன் இது. அந்த மாதிரி தான் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கான சர்வ வல்லமை புரிந்த ஒரு நாடு இருக்குது, கெனான்னு பேர் அந்த நாட்டுக்கு, இந்த ஹீப்ருக்களெல்லாம் கூட்டுக்கிட்டு அங்கே போங்க, நீங்கள் அங்க போனா செழிப்பாகவும் அதிகார தோரணையோட நீங்க நல்ல வளமாக கஷ்டப்படுறாங்க. விடுதலை என்பது ஒரு புதிய ஒரு இடத்தை கண்டுபிடிப்பது, புதிய நிலத்தில் சென்று தங்குவது, அதற்கான தலைமையை வந்து ஆபிரகாம் எடுக்கணும்னு சொல்றாரு. ஸோ இதுதான் முதல் கட்டம். இதை ஆபிரகாம் வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம எல்லாம் போவோம்னு. மக்களும் பொதுவாக கடவுள் என்னிடம் பேசினார் என்றால் அந்த பொய்யை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் கடவுள் வந்து அந்த காலத்து கடவுள், குறிப்பாக அந்த மதங்களில் சொல்ற கடவுள் வந்து உடனடியாக தண்டிச்சிடுவார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து பின்னால் கொண்டு போய் கணக்கு பார்த்து செட்டில் பண்ணுறதில்ல, அங்கேயே அவர் செட்டில் பண்ணுவார். அதனால் யாரும் துணிச்சலாக கடவுள் எங்கிட்ட பேசினான்ற பொய்யெல்லாம் அங்கே சொல்ல முடியாது. அந்த இந்த சாமியார், பொய் சாமியார்கள் வந்து நிலவரத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்த ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, சொத்து சுகங்கள் எல்லாம் அதிகமாக இல்லாத ஒரு சமுதாயம் அது. உழைப்பு மட்டும்தான் இருக்கும், வசதி இருக்காது. அது மட்டும் இல்லை, இன்னும் பெரிய வசதிகள் இருக்காது. நம்ம இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று வந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ இந்த லட்சக்கணக்கான மக்களை திரட்டிக்கிட்டு இவர் நடந்து போறார். அந்த கெனான் என்ற நாட்டுக்கு போகிறார். அது போகிறார் என்றால் சும்மா கார் பிடிச்சி போகல, அவரு நடந்து போறாங்க. நடந்து போறாங்கன்னா அது பாலைவனம், பசுமையான இடம் இல்லை, ரொம்ப கற்களும் உருக்களும் இருக்கிற இடம், அவங்களெல்லாம் கூட்டிட்டு போறார். சில பேர் இறந்து போகிறாங்க வழியில். சில ஆண்டுகள்
ஆகிறது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அதுதான் இந்த பாலஸ்தீன் சொல்கிறோம், இஸ்ரேல்னு சொல்கிறோம். ஆமாம், அங்கே போய் சேரும்போது பாதி பேருக்கு கொத்து சுரும் கொலை ஒத்துருமா போய் சேர்றாங்க. ஆனாலும் இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பான்ற நம்பிக்கையில் அங்கே உழைக்க தொடங்குறாங்க. ஆனால் அப்படியும் முடியல. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஈஜிப்து நாட்டுக்கு, எகிப்துக்கு இவங்க எல்லாம் போய் வேலைக்கு போகிறாங்க. சில லட்சங்கள் அங்கே இடம்பெயர்ந்து போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க. நம்மளுடைய இந்த யுதாயிசம் என்பது ஒரு அற்புத கதை வடிவம் கொள்வது என்பது ஈஜிப்டிலிருந்து தான், ஈஜிப்டிலிருந்து ஆரம்பிக்கும். ஆமாங்க, எனக்கு இந்த சமயத்தில் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து 70s ஒரு படம் வந்தது, அது இன்றைக்கு முக்கிய படமாக சொல்லப்படுகிறது, 10 Commandments, 10 கட்டளைகள். அவங்க ஈஜிப்ட் போனோட ஈஜிப்டில் பேரோ மன்னன், பேரோ மன்னனை திருப்பி சினிமா ரெஃபரன்ஸ் கொடுத்தா அந்த மம்மியில் உயிர் தெரிகின்றது தான் பேரோ மன்னன். இந்த பேரோ மன்னன் வந்து அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறான். இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. பொதுவாகவே நம்ம நாட்டுக்குள்ள பிற நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான அகதிகள் வந்தாங்கனாலே நமக்கு அச்சம் வந்துடும், அவங்கள ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும் நினைப்போம். அதனால் அவர்களை அடிமைகளாக மாற்றி விடுகிறான். இந்த ஹீப்ருக்கள் அனைவரும் அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள். அடிமை ஆவது என்றால் என்னென்ன அர்த்தம்னாக்க, அவங்களுக்கு பல உரிமைகள் மறுக்கப்படும் அர்த்தம், அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. அவங்களுக்காக சில இடங்கள் இருக்கும். இவங்களை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது, ஈஜிப்டு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை உண்டாக்கலான்னு நினைக்கிறாரு. பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறது, ஒரு பல பேர் இறந்து கூட போக நேரிடும். ஏனென்றால் அப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி இருக்கிற ஹியூமன் பவர் தான் அங்கே முக்கியம். அதை வச்சுட்டு பிரம்மாண்டமான கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. அந்த ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க. அந்த சமயத்தில் ஹீப்ரு அடிமையில் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ வந்து நிறைய நம்ம இன்னைக்கு மூடநம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையினுடைய பகுதியாக இருந்த காலம். அதாவது குறி சொல்கிறது, அந்த ஈஜிப்ட்லேயே நிறைய கடவுள்கள் உண்டு. அப்போல்லாம் நிறைய கடவுள்களை வந்து வணங்குவாங்க. ஒரு கழுகு முகம் கொண்ட கடவுள் இருக்கும், ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி கடவுள் இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு விலங்குகளை கொண்ட கடவுள். நம்பிக்கைகளே காலகட்டத்தில் மூட நம்பிக்கைகளாக மாறுற காலம்தான் அது. அடிமைகள் இருந்து ஒரு குழந்தை உன்னை கண்டிப்பாக கொன்றுவிடும் அப்படின்னு ஒரு ஜோசியக்காரர் சொல்றாரு. அந்த ஜோசியத்தெல்லாம் ரொம்ப நம்புவாங்க. அந்த சமயத்தில் நிறைய சின்ன சின்ன இந்த மாதிரி மிரக்கள்லாம் பண்ணுறது வழக்கம். இந்த ஜோசிக்காரர் சொன்ன உடனே இந்த பேரோ மன்னன் என்ன செய்கிறான், இந்து பிறந்த குழந்தை உன்னை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசிக்காரன் இறந்து போயிட்டார். அதன் விளைவாக என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு பிறந்த குழந்தையெல்லாம் போய் எடுத்து கொல்லணும்னு முடிவு பண்ணுறாரு. ஆக அந்த குழந்தைகளை தேடி கொள்கிறாங்க. இது வரலாற்று குறிப்பு. தேடி கொல்லும் பொழுது ஒரு அடிமையினுடைய குழந்தை மட்டும் என்ன பண்ணுறாங்க, இதை என்ன செய்யணும் தெரியாமல் நம்ம மகாபாரத கதையில் வரா மாதிரி இந்த ஒரு இதில் வச்சு ஒரு கூடையில் வச்சு கர்ணனை கூட்டி விட்டது போல் அந்த தாய் அந்த நைல் நதியில் அதை விட்டுறாங்க. நைல் நதியில் அது மிதந்து வரும்போது இந்த பேரவம்மனுடைய ராணியானவங்க குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையெல்லாம் ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த குழந்தைய எடுத்து அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு தான் மோசஸ்னு பேர் வைக்கிறாங்க. இந்த மோசஸ் கதை வந்து ரொம்பவும் பாப்புலரான ஒரு கதையாக இருக்குது. இந்த மோசஸ் தான் யூத மதத்தினுடைய ஸ்தாபகராக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மோசஸ் என்ன செய்கிறாரு, பல ராஜாக்குரிய பயிற்சிகளெல்லாம் கொண்டு வராரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தான் அடிமையுடைய குழந்தை என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இருக்க வேண்டிய இடம் அடிமைகள் வீடே தவிர அரசவை அல்ல என்று புரிஞ்சுக்கிட்டு அந்த ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா நம்ம அவர் அவங்க அம்மாவுடைய அண்ணன் அவர். அதனால் ராஜா கிட்ட சொல்கிறாரு, பேரோ அவர்களே இனிமேல் எங்களை விடுதலை பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அடிமையாக இருந்திருக்கிறாங்க. 400 இயர்ஸ் அடிமையாக இருந்து வாழ்க்கை முறையே மாறிப்போன ஒரு சமுதாயம் இது வரலாறு.
ஒரு சமுதாயம் 400 ஆண்டுகள் அடிமையா இருந்தா அது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் பாருங்க. கண்டிப்பா மீண்டெழவே நிறைய ஆண்டுகள் நம்ம கூட கிட்டத்தட்ட இந்திய பண்பாட்டு தளத்துல வரலாறு பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒரு ஒன்னு ராஜா இருந்திருப்போம், முகலாய சாம்ராஜ்யில இருந்தோம், அப்புறம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யில இருந்தோம். அது எந்திரிக்கிறதே நமக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு 50 வருஷம் ஆயிருக்கு. ஆக அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கு. அதனால என்ன பண்றாரு, மோசஸ் வந்து விடுதலை கேட்கிறாரு, வேற கொடுக்க முடியாதுன்றாரு. அப்போ மோசஸ் வந்து விடுதலைக்காக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கும் போது மோசஸை நாடு கடத்தி விடுகிறார்கள். அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி உண்டு, ஊரை விட்டு அமிச்சிட்டாங்க. அது ஊரை விட்டு போன பிறகு பாலைவனம், பாலைவனத்தில் நடந்து போறாரு. ஒரு பாலைவன சோலையில போறவுடனே அங்கே வந்து அவரை காப்பாத்துறாங்க ஒரு பெண்மணியும் அவங்க அப்பாவும். அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அங்கேயே இருக்காரு கொஞ்ச நாளைக்கு. இருக்கும்பொழுது அங்கே வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலை பேர் சினாய் மலைன்னு பேர். அந்த சினாய் மலையில் தான் கடவுள் இருப்பதாக அனைவரும் சொல்லுகிறார்கள். கடவுளை சந்திப்பதற்கு திராணி வேணும். கடவுளெல்லாம் போய் நேரெல்லாம் சந்திக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து எரிச்சிடுவார், எப்படி வேணா இருப்பார். கடவுள் வந்து அன்பே சிவம்லாம் கிடையாது. கடவுள் வந்து ருத்ரம் பழகியவர். அதனால வந்து எப்போ வேணாலும் அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். நேர்மையாக இருக்கிறவர் தான் கடவுளை பார்க்க முடியும். ஸோ மோசஸ் வந்து கஷ்டப்பட்டு அந்த கடவுளை சந்திக்கிறார். அவர் அசரீர் வாக்கு கேட்குது அவருக்கு, இந்த மாதிரி நீ போ, மறுபடியும் போ, அந்த நாட்டில் கூட ஈப்ரு மக்களை விடுதலை செய்து அழைத்து வா, உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன், உனக்கு புதியது ஒரு நாட்டையும் காட்டுறேன், உங்களை நீ திருப்பி நீ இஸ்ரேலுக்கே கூட போகலாம், உனக்கு நான் வந்து புதிய வழிமுறைகளை சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறார். அந்த கடவுள் கட்டளையை பெற்றுக்கொண்ட அந்த மோசஸ் வந்து மறுபடியும் போகிறார். தன் குழந்தை ஒய்ஃபை கொண்டுட்டு போகிறாரு. அடிமைகளுக்கு உள்ளே போய் பேசுகிறாரு. அவங்க எல்லாரையும் திரட்ட ட்ரை பண்ணுறாரு. ஒன்று சேர்ந்து போராட முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவர் கடவுளுடைய பல சக்திகள் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு கைத்தறி வச்சிருக்காரு, அந்த கைத்தறி போட்டால் பாம்பா மாறிடும். இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப மிரக்கலான ஒரு விஷயம். அந்த ஈஜிப்ட் மன்னர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் மறுபடியும் கேட்குறேன், இப்போ நான் இறை தூதனாக வந்திருக்கிறேன், எங்கள் மக்களை வெளியிட. அவர் விடுதலை செய்யலை. அப்போ என்ன ஆகுதுனா, கடவுளுடைய அந்த பாக்கியத்தினாலும் மிக மோசமான விளைவுகள் ஈஜிப்டில் ஏற்படுகிறது. ஒரு பிளேக் என்ற நோயானது மக்கள் மீது ஏவப்படுகிறது. நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதாவது குறிப்பாக ராஜவம்சம் சேர்ந்தவங்க யாரெல்லாம் வந்து இந்த மோசஸ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, மோசஸுடைய அந்த ஆபிரகாமுடைய கடவுள் வந்து யஹோவான்னுவாங்க. ஜஹோவா யஹோவா, அதுதான் பின்னால் வந்து புனித யோவான்னு சொல்கிறாங்க. இப்படியாக உள்ளே வராரு. மறுபடியும் ரீ என்ட்ரி ஆகிறாரு. மோசஸ் வந்து சவால் கொடுக்குறாரு. அதனுடைய விளைவு அந்த தொடர்ந்து இன்னல்களை அனுபவிக்கிறாங்க அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கடைசியில் மன்னருடைய குழந்தையை இறந்து போயிடுது. அவங்க நினைக்கிறாங்க தங்கள் கடவுளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு ஃபேஸ். அப்போ என்ன பண்ணுறாரு, சரி உங்கள் மக்களுக்கெல்லாம் நான் விடுதலை கொடுக்குறேன், இப்போ 400 வருஷமாக உழைப்புக்கான கூலி இங்கே இருக்கிற கோல்டுலாம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அதையும் கொடுத்துறாரு அச்சத்தினால். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வராங்க. அங்கே வரும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த மன்னர் கோபம் வந்து ஒரு விரட்டி பிடிச்சி இவங்களை கொண்டு வரணும், மறுபடியும் விடுதலை பண்ணிருப்பாடு அவனுக்கு தோல்வி தாங்க முடியல, திருப்பி வர்றாரு. அந்த சமயத்தில் பைபிளையும் சொல்லப்பட்டது தான் ஓல்டு டெஸ்டமெண்ட்னு சொல்கிறாங்க இந்த யூதர்களுடைய புக்கு, அதில் சொல்லப்பட்ட கதை தான் பழைய ஏற்பாடு. கடல் முன்னால் நிற்கிறாங்க, இந்த பக்கம் ராஜா, இந்த பக்கம் கடல். அப்போ மோசஸ் வந்து கடவுளை பெரிய பண்ணும்போது அந்த கடல் வழி விடுகிறது. அது வழியாக அவங்க போயிடுறாங்க. பின்னால் கடல் வந்து ராஜா வரும்போது அவர் மூழ்கி சாவடிச்சிருது. இது மோசஸ் கதையினுடைய முதல் பகுதி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் நான் இறைவனை அந்த சினாய் மலையின் அடியில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு நான் மேலே போய் பார்க்குறேன், கடவுளை பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க, நீங்கள் நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கணும் தான் கடவுள் சொல்லியிருக்காரு. அங்கே சில பேர் நினைக்கிறாங்க, நான் சுதந்திரமாயிடுச்சு, நாங்கள் என்ன வேணால் செய்யலாம். இது இந்த நம்ம நாட்டில் கூட இப்படி இருக்குது, சுதந்திரமாயிட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை. சுதந்திரம் என்பது காலம் தொட்டு ஒரு விஷயம் இருக்குது, அது பொறுப்போடு கூடிய ஒரு வாழ்க்கை முறை, அது ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்த விஷயம். அதனால் அவர் மலைக்கு போகிறாரு, நீங்கள்லாம் இருங்க நான் போய் கடவுளை பார்த்துட்டு வரேன்னு போகிறாரு. ஸோ கடவுள் வந்து அங்கே தான் அவருக்கு வந்து ஒரு 10 கட்டளைகளை கொடுக்குறாரு. 10 கட்டளைகள்லாம் எப்படி வாழணும், 2 மேட்டரில் வந்து ஒன்று வந்து கடவுளோட எப்படி வந்து உறவு கொள்ள வேண்டும், ஒரே கடவுள் தான், சிலை வழிபாடு கூடாது, இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது கடவுள். மீதி ஒரு 6 கட்டளைகள் வந்து நம்ம எப்படி ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறோன்ற சம்மந்தமான கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளும் அதை எடுத்துகிட்டு மோசஸ் கீழே வரும்போது ரொம்ப நாள் ஆகிடுது. கடவுள் போய் பார்த்துட்டு வருது, பஸ் பிடிச்சி போகிற விஷயம் இல்லை, லேட் ஆகிடுது. இந்த ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொந்தளித்து வேறு மாதிரியான வாழ்க்கை முறைக்கு ஆட்படுத்துகிறாங்க. அப்போ மோசஸ் வந்து அவங்களெல்லாம் கண்டிச்சுட்டு சிலரை தண்டிச்சுட்டு, ஏன்னா பாதை மாறி போயிட்டாங்க, இவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் தன்னுடைய இவர்களை அழைத்து புதிய உலகத்துக்கு போகிறார். அவர் உருவாக்குற அந்த மதத்துக்கு பார்த்தா ஜுதாயிசம்னு பேர். இஸ்ரேலுக்கு போகிறாரு, இஸ்ரேலில் போய் தங்குறாங்க.
இஸ்ரேலில் ஜுடான் ஒரு இடமும் இஸ்ரேல் இடமும் பிரியுது. அந்த ஜுடாவில் இருக்கிற இவங்க மக்கள் தான் யூதர்கள் என்று குறிப்பாக வந்து இந்த மேற்கத்திய மதங்கள் எல்லாமே வந்து இறைவனை வந்து உருவ வழிபாட்டோட எங்குமே வைக்கல. அது இஸ்லாமாக இருக்கட்டும், அது கிறிஸ்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியன் ரிலிஜியனாக இருக்கட்டும், எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது ஒரு மகத்தான ஒரு அனுபவமாக தான் பாக்குறாங்க. அது இந்து மதத்தில விட பிரம்மன் அப்படின்னு பரபிரம்மன் சொன்னாங்க, பரபிரம்மமாக இருக்காங்க. இவங்க இறை அருள் பெற்ற தூதர்கள், இவர்கள் வந்து வழிகாட்டுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையை தான் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால் நிம்மதியாகவே எங்கேயுமே வாழ முடியல, அதுதான் ப்ராப்ளம். இந்த மோசஸ் வாங்கிட்டு வந்த கட்டளைகளுக்கு பேர் தோரான்னு பேர், தோரா தோரான்றாங்க. அது உள்ள இன்னும் மோசஸ் உட்காந்துட்டு ஒரு அஞ்சு புக் எழுதுறாரு, இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்கிறாங்க, வேறு சில நூல்கள் எல்லாம் சேர்க்குறாங்க. அதுதான் அவங்களுடைய புனித நூலாக கருதப்படுகிறது. நம்ம வந்து அதை வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து அவங்களுடைய இறை நூலாக அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை முறை எதுவாக இருக்குது, என்ன தொழில் செஞ்சு அவங்க வந்து பிழைக்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் அவங்களோட வாழ்க்கை முறை என்னவாக இருக்குது? அக்ரிகல்ச்சரல் லேண்டு உருவாக்கி அந்த இடத்த வந்து பயிரிட்டு வாழ்வது, இந்த மாதிரி ஆடு மாடுகளை வளர்க்குறது, பயிர் வைக்கிறது, அதை கோதுமை தான் பெரும்பாலும், அதை சாப்பிடுவது, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக அமைஞ்சது. ஒரு இப்போ தான் செட்டில் ஆகிறாங்க அவங்க. சரி, இந்த ஜுடாயிசம் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பிக்கைகள் இருக்கா மக்களுக்கு? இவங்க இவர் நமக்கு நல்லது செய்வார்னா இவர் வந்து நம்மளுக்கு கெட்டது செய்வார் அப்படின்னு? டெவில் என்பது கடவுளை எதிர்த்து சென்ற, கடவுளால் உருவாக்கப்பட்ட நல்லவன் தான் கெட்டவனாக மாறி, ஆசை பேராசை பிடிச்சு போகிற விஷயம், அது வந்து டெவில் நம்பிக்கை இருக்குது. அவங்களோட முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் என்ன, என்னென்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் அவங்களுக்கு இருக்குது, என்னது சிம்பிளாக ஃபாலோ பண்ணுறாங்களா? உலகம் முழுவதுமே எல்லா ஃபெஸ்டிவலுமே இந்த உணவு அறுவடையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இவங்க இந்த கோதுமை அறுவடை அப்போ வந்து ஹவுட் அப்படின்னு ஒரு விழா கொண்டாடுறாங்க. இன்னொன்று வந்து பாஸ் ஓவர்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த பாஸ் ஓவர்ன்றது விழாவா என்னன்னு தெரில எனக்கு, ஆனால் வாரம் வாரம் வீக்கெண்டு நம்ம வீக்கெண்ட் செலிப்ரேஷன்ஸ்லாம் இப்போ நிறைய பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவங்களும் பிரேக் எடுத்துக்குவாங்க, எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் ப்ரே பண்ணணும், ப்ரே பண்ணணும், தியானம் பண்ணணும். நம்ம இந்த ஒரு வாரத்தில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோன்றதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு இது ஒரு ஆன்மீகத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள முற்பட்டால் நிச்சயமாக ஒரு நல்ல அமைதியான சமுதாயம் உருவாகும். எல்லா மதமுமே அதான் விரும்புது. ஆனால் வரலாறுல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அதனுடைய பிரார்த்தனைகள் அதனுடைய போதனைகள்லாம் அமைதி குறித்தும், ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை தக்க வேகத்துக்காக இன்னொரு புறம் வந்து சண்டை சச்சரவு இதில் ஈடுபடுறதும் தவிர்க்க இயலாத இருந்திருக்குது. ஸோ அவங்க பொறுத்த இந்த பாஸ் ஓவர்ன்றது வார விடுமுறை ஜபம், ரெண்டு நாள் முழுக்க முழுக்க ஜபம் பண்ணிட்டு தான் அடுத்து வேலைக்கு போவாங்க. அப்புறம் பிக்ரின்னு ஒன்று கோதுமை அறுவடையை வச்சு அவங்க அதை கிராண்டாக செய்கிறாங்க. அப்புறம் இந்த சுகாத்துன்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்னொரு இவர் சினாய் மலையில் போய் பத்து கட்டளைகளை வாங்கி வந்த அந்த நாளை செலிப்ரேட் பண்ணி ஒரு நினைவு கூர்ந்த வகையில் வச்சுருக்கிறாங்க. இவங்க ஒரு 40 வருஷம் அலையிறாங்க இந்த பாலைவனத்தில் வந்து சேர்கிறதுக்கு. இந்த 40 வருஷம் அலைச்சலை கூட அவங்க ஒரு ஒரு தினமாக அனுசரித்து கொண்டாடுறாங்க. இப்படியெல்லாம் கொண்டாடுறத தவிர நம்ம ஊரில் கார்த்திகை தீபம் வைக்கிறது போல் அவங்களும் வந்து தீபம் ஃபெஸ்டிவல் ஒன்று வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு மார்கழி மாதத்தில் அவங்களும் ஒரு 8 நாட்கள் வந்து வீடுகளுக்குள்ளே வந்து வீடுகளுக்குள்ளேயோ வெளியிலேயோ தீபத்தை வைக்கிறாங்க. இப்போல்லாம் ஸ்டேட்ஸ் மாதிரி கண்ட்ரியில் வந்து அவங்க மெழுகுவர்த்தி வைக்கிறாங்க, பெரும்பாலும் மெழுகுவர்த்தி தான் வைக்கணும். ஆனால் அதில் ஒரு ஒரு ஹோலி ஹாயில் அப்படின்ற குறிப்பு காணப்படுகிறது. என்ன ஊற்றி விளக்கு வைக்கலான்றதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விளக்கு வைக்கிறது, மார்கழியில் பூசணிக்காய் வைக்கிறது, நம்ம ஊரில் பூசணி பூ வைப்போம், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தா யூனிஃபார்மாக பார்த்தீங்கன்னா உலகம் எல்லா மதங்கள்லையும் எல்லா சமயத்துலேயும் ஒன்று தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் அங்கே இங்கே கொஞ்சம் வித்தியாசம்.